பழனியில் மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு பழனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்தும் குற்றவியல் சட்டங்களின் சமஸ்கிருத மொழியை திணிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு தங்களது கண்டனங்களை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், மாநில ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் தமிழில் வழக்காடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜனநாயக ரீதியில் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக வழக்கறிஞர் சங்கங்கள், பார் கவுன்சிலர்கள் ஆகியவற்றினரும் கருத்துக்களை கேட்டு அதன் பிறகுதான் முடிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்றத்தில் 146 எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இந்த சட்டத்தை தானடித்த மூப்பாக ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க விடமாட்டோம் என்ற கோரிக்கையோடு பழனி வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடிக்கும், ஒன்றிய அரசை பணிய வைக்கும் என்பதை பழனி வழக்கறிஞர் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. இதில் பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ், செயலாளர் கலை எழில்வாணன், துணைத்தலைவர் மணிகண்டன், பொருளாளர் சரவணன் மற்றும் வழக்கறிஞர்கள் ராஜமாணிக்கம் பால்சாமி, ஆசை தம்பி, செல்லதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் 30 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.